ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அமலா குட்டீஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சுடிதார் மெட்டீரியல் வந்து நிறைய பேர் 3/4 தான் ஆசைப்படுவாங்க. எல்லா மெட்டீரியலையும் 3/4 வராது. ஸ்லீவுக்கு இந்த மாதிரி 4 பீஸாக வரும். அந்த மாதிரி 4 பீஸாக இருக்கிறத சிம்பிளாக ஒரு பைப்பிங் வச்சு எப்படி தைக்கலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். இதில் ஒரு ஸ்லீவ் மட்டும் எடுத்துருக்கேன். அதை வந்து ஃப்ரண்ட் பேக்கை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு பாட்டமில் உள்ள பீஸ் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து நம்ம இப்போ பைப்பிங் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு சைடு வைக்கலாம். 1 இன்ச்சு கட் பண்ணியிருக்கேன். அந்த 1 இன்ச்சு கட் பண்ணதில் பாதியாக மடிச்சிட்டு, அந்த சைடு பீஸ் எப்போதுமே கரை இருக்கும். அந்த கரை வந்து கொஞ்சம் லைட்டு திக்காக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அது அந்த கரை வந்து வெளியில் தெரிஞ்ச அசிங்கமாக தெரியும். வெளியில் தெரியாமல் அந்த கரையை மறைக்கிற அளவுக்கு நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. அந்த பைப்பிங் அளவும், எந்த அளவு பைப்பிங் உங்களுக்கு அளவு தேவையோ அந்த அளவு விட்டுக்கோங்க. இப்போ ஒரு சைடு தைச்சாச்சு. தைச்சிட்டு திருப்பிட்டு அந்த பிசுரெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இன்னொரு சைடு பீஸ் இருக்கு இல்லைங்களா, ஒரு ஸ்லீவில், அதை எடுத்து மேலே அப்படி தைச்சிட்டு வரலாம். இது கரெக்டாக நம்ம ஒன் போல் தைக்கணுமாங்கிறதுக்காக இதை திருப்பி போட்டு, நம்ம ஏற்கனவே போட்ட தையல் அதில் தெரியும், அந்த தையலில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டுட்டு நீங்கள் இதிலேயே டபுள் தையல்னாலும் போடலாம், இதில் மேலே பதிப்படினாலும் அடிச்சுக்கலாம். நான் எதுவும் தையல் வேண்டாம் அப்படின்னாலும் அப்படி விட்டுட்டேன். இப்போ அடியில் ஒரு மடித்து தைச்சிக்கலாம். இது வந்து த்ரெட் பைப்பிங் கிடையாது, உருட்டு பைப்பிங் கிடையாது. இது ஒரு சிம்பிளான ஒரு பைப்பிங், நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ மடித்து தைச்சாச்சு. இப்போ இன்னொரு பீஸ் வந்து 1 இன்ச்சுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பீஸையும் பாதியாக மடித்து, நமக்கு பைப்பிங் எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு இடம் விட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டுட்டு உள் சைடு வந்து அப்படியே இந்த பிசுரை வந்து மடச்சி விட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த ஐடியா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்கு, நல்லா இருக்குங்களா? பிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.